கொரிய மக்களால் கடவுளாக போற்றப்படும் ஒரு தமிழ் இளவரசியை பற்றிய மறைக்கப்பட்ட வரலாற்றை தோண்டி எடுப்போம் வாருங்கள். நெடுந்தொலைவிலிருந்து ஒரு இளவரசி படகு மூலம் கொரியாவிற்கு சென்று அந்நாட்டின் மன்னன் சுரோவை மணக்கிறார். அந்த இளவரசியின் படகு புறப்பட்ட இடத்தின் பெயர் ஆயுத்த. இதுதான் கொரிய மக்களுக்கு கிடைக்கப்பெற்ற தகவல். ஆயுத்த என்பது அயோத்தியாவை தான் குறிக்கிறது என்றும் அந்த இளவரசி அயோத்தியாவின் இளவரசிதான் என்றும் கூறிய வட இந்திய வரலாற்றாய்வாளர்கள் இதை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதியதுடன் கொரிய மக்களையும் நம்ப வைத்து அயோத்தியாவில் நினைவு மண்டபமும் எழுப்பிவிட்டார்கள். பின்னர் இது சம்பந்தமான ஆய்வுகளை பேராசிரியர் கண்ணன் தொடங்க அந்த ஆய்வை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றார் கடல்சார் பண்பாட்டாய்வாளர் திரு ஒரிசா பாலு அவர்கள். இப்படி மிகச்சிறந்த ஆய்வாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இளவரசி மற்றும் அவர் வழி வந்தவர்களை பற்றி தெளிவாக ஆராய்கையில் அதுவரை வெளிவராத பல உண்மைகள் அவரை பற்றி வெளிவரத் தொடங்கின. அயோத்தியாவில் கடலே இல்லை என்பதில் தொடங்கி அந்த இளவரசியின் பெயர் செம்பவளம் என்றும் அவர் புறப்பட்ட இடம் ஆயுத்த என்று அப்போது அழைக்கப்பட்ட தற்போதைய கன்னியாகுமரி பகுதி என்றும் நிரூபிக்கப்பட்டது. அதோடு மட்டுமில்லாமல் இரு நாடுகளுக்கும் இடையே மொழிக்கலப்பு உள்ளதையும் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு ஒற்றுமை உள்ளதையும் பல தரவுகள் மூலம் நிரூபித்தனர். இன்றும் கொரிய மொழியில் அம்மா, அப்பா, புல், தெரு, நாள் என பல தமிழ் சொற்கள் கலந்திருக்கின்றன. இப்படி பல ஆதாரங்களை முன்வைத்த பின்பு கொரியாவில் பல லட்சம் பேரால் கடவுளுக்கு ஒப்பானவராக பார்க்கப்படும் செம்பவளம் ஒரு தமிழச்சி என்பதை கொரிய மக்கள் ஏற்றுக்கொண்டனர். செம்பவளம் படகு மூலம் கொரியாவிற்கு செல்லும் போது கடலில் படகை சமநிலைப்படுத்த அவர் பவளக்கற்களை கொண்டு சென்றிருக்கிறார். அந்த பவளக்கற்களை இன்றும் கொரிய மக்கள் வைத்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற மேலும் பல வரலாற்று தகவல்களுக்கு பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.